கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் எங்கள் சங்கத்து தலைவர்கிட்ட நான் முறையிட்டு அழுதேன், எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுங்க, போராட்டம் அறிவிக்கிறதுக்கு நோட்டீஸு அடிச்சாச்சு. அடித்து ஒரு மூணு நாள் இருக்க இந்த மனச மனத்தை கொண்டே கலந்து அந்த போராட்டத்தில் எங்களுக்கு விடுவி கிழக்காத அளவுக்கு இந்த தலைவர் பண்ணிட்டார். தலைவர்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி தண்ணி இல்லாமல் தான் போன முடியாமல் சொல்கிறேன், நீ மோட்ரு போட்டியா, மோட்ரு போடுற வேலையை பாரு, நீயே அங்கே போகிற, உனக்கு தேவையாது வந்து. பட்டியல் மக்களுக்கு தண்ணி வருதா இல்லையான்னு நீ ஏன் கவலைப்படுறாங்க? ஆமாம், எல்லா மக்களும் கேட்டால் எங்களுக்கு தண்ணி இந்த டாங்கியில் காவிரி ஆற்று டாங்கி சும்மா ஆகியிருக்குது, இதில் தண்ணி ஏற்றி எனக்கு தண்ணி கொடுங்க, நாங்கள் கஷ்டப்பட முடியலை, தண்ணி பிரச்சனையே தீருங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் எல்லா தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னார். சொல்லி ஓட்டெல்லாம் வாங்கிட்டார். வாங்கி என் கையால் எல்லா மக்களுக்கும் நான் தான் காசு கொடுத்தேன். இந்த ஊர் பூரா காசு கொடுத்தது நான். எனக்கிட்ட தான் முத்தையா கொடுத்தாரு, ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா காசு கொடுத்தாரு. இந்த உப்பு தண்ணியும் அதில் கலந்து போகிறது, இந்த குடி தண்ணியும் கலந்து போகிற மாதிரி இப்போ இடையில விட்டுட்டார். ஏண்டா உனக்கு போன இருந்தா இதே வேலையா மற்ற பேச்சு பயம் மாட்டியா? என்ன மச்சான் அவங்க பேசுறீங்க? அவங்க தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க, நீ வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மூணாவது இருக்கு போன வகையாக கேன அப்படின்னா ஒரு ஆறு நீ மோட்டர் போடக்கூடாது, உனக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, நீ போடக்கூடாது, என்ன ஏன் மச்சான் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை ஏன் உன்னை வேலை விட்டு நீ போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன மச்சா என்ன என்ன இது பண்ண ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறது தெரிய போட்டு நான் யூனியனுக்கு போனேன். எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வெங்காயம் மக்கள் வந்தாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு. எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பிடிஓ கிட்டே பேசுகிறாங்க. யூனியனில் போய் சொல்லும்போது அவங்க எடுத்து அந்த இதை ரிச்சா எடுத்து பார்த்தாங்க, அது என் பேர்லாம் இருந்துச்சு. அந்த 4,900 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கினது கணக்கில் இருக்குது. அந்த ஆர்டரை வாங்கிட்டு நான் வந்து திரும்ப வந்து அவங்க என்ன சொல்கிறேன், நீ மோட்டரை போடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்ப வந்து நான் அந்த மோட்டரை போட போகிறேன். ஒரு வாரம் சென்று கிளர்க்கு கொண்டு போய் என் மேலே கேச கொடுக்குறாரு, அவர் மோட்டர் போடுறாரு, பூட்டை உடச்சி விட்டாரு. பிடிஓ விசாரிக்கையில் பிடிஓ கிட்டே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாரு தலைவர் முத்தையா, அவன் மறந்த போட்டுருவேன் குருதம் மந்த, அதனால மக்கள் தண்ணி குடிக்காது குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாக அப்படின்னு ஒரு பொய் சொல்லி விட்டுட்டாரு. உங்களையே குற்றவாளியாக எங்களே குற்றவாளியை காக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனும் இவர் போய் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கார போய் நடந்ததை சொல்லிட்டு வராரு. அவங்க காலில் கும்பிட்டு விடணும் சார், தலைவர் காலில் கும்பிட்டு விடணும். தலைவர்னா பத்மா காலில் இல்லை, முத்தையா மச்சாங்கல்ல கும்பிட்டு விடணும், கிழறு காலையும் கும்பிட்டு விடணும், கிழறுக்கு அவங்க அம்மா காலையும் கும்பிட்டு விடுவேன். நான் பேசணும் தப்பு, எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு விடணும். அதெல்லாம் அதுக்காக மசியில் அவங்க வந்து நாங்கள் 2 வருஷம் ஆச்சு விகூரை விட்டு வந்து காலில் கும்பிட்டு விழுந்தேன், விழுந்து அழுதேன். எனக்கு வீட்டில் ரசீது கொடுக்காம 2 வருஷமாக நான் முடியாதவ தவிக்கிறேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு விழுந்து அழுதேன். என்னோட வீடு கட்டினவங்களுக்கு ரசீது கொடுத்து இப்போ லைட் எரியுது, எனக்கு ரசீது கொடுக்கல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேருங்க? ஐயா சண்முகம். என்ன வயசுங்க ஐயா ஆகுது? எனக்கு 50 வயசு ஆகுது. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? நான் வந்து காவேரி நகரில் இது இறையூரில் ஃபஸ்ட்டு பிறந்தது வந்து இறையூரில், அங்கே நான் 9 நாள் இங்கே தான் இருந்தேன். 50 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் நான் இறையூரில். ஆமாம், இறையூரில் இருந்தேன் நான். இது மாதிரி பஞ்சாயத்தில் வேலை. இப்போ ஏன் காவேரி நகர் வந்தீங்க? காவேரி நகர் வந்து சார் நான் மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு தண்ணி பிரச்சனை வந்து இது மாதிரி வந்துருக்கு சார. அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை வரும்போது நான் வந்து என் மச்சானை வந்து கேட்டேன், இந்த மாதிரி சொன்னேன். யாருக்கு தண்ணி பிரச்சனை? இப்போ இறையூரில் அகமுடையார் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, அந்தாண்ட வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் இருக்கிறாங்க, ஆதி திராவிட மக்கள். யாருக்குள்ள பிரச்சனை சார்? அவங்களுக்கு வந்து அந்த காலனிக்கு வந்து சரியான தண்ணி போகிறதில்ல சார். அந்த பட்டியல் சமூகத்து மக்களுக்கு அவங்களுக்கு தண்ணி போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல? அவங்களுக்கு வந்து லாஸ்ட் எண்டு. லாஸ்ட் எண்டு? ஆமாம், அது மேடு பகுதி. அந்த மேடு பகுதிங்கும்போது அவங்களுக்கு 7 பைப்பு தான் அவங்களுக்கு வந்து. ஓகே, உங்கள் அந்த ஊரில் வந்து எத்தனை டேங்க் இருக்குது? ஒரு டேங்குங்களா? அங்கே டேங்கு கிடையாது சார். அவங்க ஊரில் டேங்க் இல்லை? டேங்க் இல்லை. டேங்கு இருக்குனாக்கா அது வந்து இது இந்த தண்ணி காவேரி தண்ணி வாயு இருக்குது, நீர்த்தேக்க தொட்டி. ஆமாம், இந்த மேல் தொட்டி. ஆமாம், அவங்களுக்கு அந்த காவேரி தண்ணி வந்து ஆரம்பத்தில் விட்டாங்க. ஆரம்பத்தில் விடும்போது அந்த ஆரம்பத்தில் ஏற்றி இறக்குனா எங்கள் தெருவுக்கு ஒரு பைப் போட்டு கொடுத்துருக்காங்க, அங்கே வரும். இது இடையில வந்து அந்த தெருன்னா உங்கள் சமூகத்து மக்கள் இருக்கிற தெரு. நாங்கள் வந்து ஆக முடியாது, நாங்கள் முத்திரையாரு, இந்த மாதிரி அங்கே ஒரு பைப் போட்டு கொடுத்துருவோம். ரிட்டன் ஏறும்போது இறங்கினாக்கா இங்கே ஒரு தண்ணி வரும். அது மாதிரி இருந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது இடையில வந்து ஒரு 3 மாதம் நல்லா இயங்குச்சு. அப்புறம் இடையில உடச்சிக்கிறது, எங்கேயாச்சும் போயிட அங்கே உடச்சி இங்கே உடையிறது. ஆமாம், உடச்சிக்கிட்டு அவங்க இந்த கான்ட்ராக்ட் அவங்க அந்த இதில் வந்து கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. 1 வருஷமா 2 வருஷமா அவங்க வந்து கான்ட்ராக்ட் விட்டு அந்த ஒரு கான்ட்ராக்டுக்காரை கரெக்டாக பார்ப்பாங்க, ஒரு கான்ட்ராக்டரை விட்டுருவாங்க. பைப் லைனை சரி பண்ணுறது. ஆமாம், அந்த மாதிரி விட்டுருவாங்க. அது மாதிரி சரியாக யூஸ் ஏறுறதில்லை. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த 7 டேப்பு தான் அந்த லாஸ்ட்டுக்கு உள்ளது. அப்போ நான் வந்து அந்த புள்ள 10 மணி வரைக்கும் தண்ணி கொடுத்துருவேங்க. ஓகே, நீங்கள் வந்து இறையூர் கிராமத்தோட ஆப்ரேட்டர்? ஆமாம், ஆப்ரேட்டர். எத்தனை வருஷமாக ஆப்ரேட்டராக இருக்கீங்க? நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நான் வேலை பார்க்குறேன்.
ஓ 25 வருஷம் அந்த வேலை. ஆமாம், 25 வருஷத்துக்கு மேலே தான் நான் இந்த வேலை பார்க்குறேன். ஓ, எந்த எவ்வளோ சம்பளத்தில் இருந்து ஆரம்பிச்சிங்க? நான் வெறும் 30 ரூபாய் வேலை பார்க்குறேன். 30 ரூபா? ஆமாம். இப்போ நீங்கள் கடைசியாக வேலையை விட்டு நிற்கிற வரைக்கும் 4100 ரூபா. 4100 ரூபா? ஆமாம். அம்மா வணக்கம்மா. அம்மா உங்கள் பேருமா? சித்ரா. நீங்கள்? சண்முகம்மா. அவரோட சமூக ஓய்ப்பு. நான் இறையூர். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த காலத்துலேருந்து இறையூரில் தான் இருக்கிறோம். மோட்ரு ஓசித்து ஆப்டர்ட்டா எங்கள் வீட்டுக்காரு மோட்ரு போட்டாரு. நாங்கள் வந்து தலைவர் முத்தையாங்கிற வீட்டுக்கு உறவாக போவோம். அவங்க வீட்டுக்கு அவரும் எங்களை விடமாட்டார், நாங்களும் அவங்கள விடமாட்டோம். அங்கே எங்கள் வீட்டுக்காரர் போய் வேலை பார்ப்பார், நல்லது கெட்டது செய்வார், ஆவே தேவைக்கெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போவோம். அங்கே போயிட்டு அவங்க என்ன இருந்தாலும் எங்களுக்கு செய்வார், நாங்கள் என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் கொண்டு கொடுப்போம். அப்படி இருக்கும்போது நல்லா உறவாக இருக்கிறீல. இப்போ மொதல் ஒரு பிடரு இருந்து செய்தார், செய்து ஓட்டுக்கு வாங்கி கொடுத்தோம். செய்து நல்லா கொஞ்சம் அளவு செஞ்சார். அப்போ வந்து இந்த வெங்காய மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. அவருக்கு வந்து ஃபஸ்ட்லேயும் ஒன்றும் செய்யலை. அப்போ வந்து இந்த கண்ணுத்துறை ஒரு பிரிடில் அவர் இருந்து செய்து அந்த மக்களுக்கு வீடு கொடுத்தாரு. வீடு கொடுத்து அந்த மக்கள் அந்த பில்லு எடுக்கங்காட்டியும் இவர் தலைவராக வந்துட்டார். தலைவராக வந்தால் அந்த மக்கள் வந்து அந்த வீட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க, எங்களுக்கு காசு எடுக்கணும் அப்படின்னு போய் கேட்டாலாம். கேட்டதுக்கு இவங்க காசு கையெழுத்து போட்டு இவர் கொடுக்க மாட்டேன், யார் வீடு உனக்கு கொடுத்து போட்டாங்களோ அவங்கள கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி நீ வாங்கிக்க அப்படின்ட்டு இவர் போட்டு கொடுக்கல. முதப்பிட்டில் அப்படி பண்ணதுலேருந்து அதுலேருந்தே அவங்களுக்கு கசப்பு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வேங்காய மக்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கசப்பாகவே இருந்துச்சு. சரியாக அவர்கிட்ட பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க இருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து அதுக்கு உருப்பாடி ஒரு வாட்டி நம்சம் கட்டி தோற்று போயிட்டார். அதுக்கு இடையில் வந்து இவர் சிலம்பரங்கிறவர் தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருந்து செய்து எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி அவர் செஞ்சாரோ செய்யலையோ ஒரே மாதிரி இது இருந்தார். அவங்களையும் பார்த்துக்கல, ஆம்புடியோடையும் பார்த்துக்கல, முத்திரையரையும் பார்த்துக்கல, அவர் பாட்டுக்கு இருந்தார். அவர் செய்கிறாரா செய்யலையோ அவர் யாருக்கிட்டையும் எந்த பயம் பவத்துக்க கிடையாது இருந்தார். அப்புறம் அவர் புழு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இப்போ இவர் வந்து செய்து வந்தார். முத்தையா முத பத்மாவை செய்து வந்தாங்க. அப்போ எங்களை கூப்பிட்டு ஓட்டுக்கு நிற்கிறோம், நீங்கள் எல்லாருக்கும் ஆதரவு சொல்லுத்தா அப்படின்னு என்னையை கூப்பிட்டு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அந்த மக்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனைன்னா வேங்காவைய மக்களுக்கு தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். நான் செஞ்சு கொடுத்துருவோம்தா, எல்லா மக்களையும் பார்த்து நீ இறையூரை சரி பண்ணு, எல்லா மக்களுக்கும் எனக்கு ஓட்டு போட வை அப்படின்னு சொன்னார். சொல்லவும் சரி நான் அவங்கள சரி பண்ணுறேண்ணா, நீங்கள் வந்து ஓட்டு வந்து அவங்களுக்கு போட்டுட்டான்னு கைவிட்டுறக்கூடாது, எல்லா மக்களையும் சேதரித்து நல்லா செய்யணும். எல்லா மக்களுக்கும் செய்யத்தானே ஒரு ஓட்டு போடுறோம். ஒரு தலைவருங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் செய்யணும். ஆனால் யாருக்கும் ஒருத்தருக்கு ஊஞ்சேடா, எனக்கு அண்ணங்கிறக்காக செய்யக்கூடாது, அடுத்தவங்கங்கிறக்காக செய்யக்கூடாது, அடுத்தவங்களைய ஒரு மாதிரியாக புறக்கணித்து பார்க்கக்கூடாது, அது தப்பு தானே, அதனால செய்யுங்கண்ணா அப்படின்னே. அதுக்கு இடையில் ஒரு ஆள் ஓட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்க, நீங்கள் எலெக்ஷனுக்கு ரெண்டு நாள் இருக்க, ஒரு சித்ராங்கிறவங்களும் ஒருத்தவங்க எங்கள் ஆளுக முத்திரையர் சித்ராங்கிறவங்களும் இன்னொருத்தவங்க வந்து அண்ணந்தே வேணும் அவங்க அந்த உடையாம்பட்டி விடும்பாங்க அவங்க அவர் வந்து நீ ஏன் வெங்காய மக்களுக்கு காசு கொடுத்தா, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க எல்லாரும் சுவாளுக்கும் தங்கத்து வீட்டுலையும் மர வீடு ஆளுகளுக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவங்களுக்கு ஏன் காசு கொடுத்தான்னு கேட்க ஓட்டு போடுவாங்கன்றாங்க. அவம்படியோர் இல்லை, அதே கிலோமீட்டர் காட்டில் அவங்க சித்தப்பரமாக சுவாங்கிற புள்ள ஓட்டுக்கு நின்றுச்சு. அந்த பிள்ளைக்கு ஓட்டு போட போகிறாங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டா வேங்காவையக்காரவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யதார்த்தமாக நான் எதுக்கே வரேன், வர இல்லை நான் சொன்னேன், யார் சொன்னா வெங்காய ஓட்டு விட விழுகாதுன்னு யார் சொன்னா? நீங்கள் வாங்க நான் கூட்டிக்கிட்டு இங்கேருந்து வேங்காவாய கிராமத்துக்கு போனேன். போய் போனோடனே மரியாதை கொடுத்தாங்க. உடனே அவங்களுக்கு சேர போட்டு உட்கார வச்சு எல்லா மக்களும் வளர்ச்சி நின்னாங்க. முத்தையாவை உட்கார வச்சு எல்லா மக்களும் வளைச்சு நின்று பேசையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னா அவங்க எல்லா மக்களும் கேட்டால் எங்களுக்கு தண்ணி இந்த டாங்கியில் காவிரி ஆற்று டாங்கி சும்மா ஆகியிருக்குது, இதில் தண்ணி ஏற்றி எனக்கு தண்ணி கொடுங்க, நாங்கள் கஷ்டப்பட முடியல, தண்ணி பிரச்சனையே தீருங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் எல்லா தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னார்.
சொல்லி ஓட்டெல்லாம் வாங்கிட்டார். வாங்கி என் கையால் எல்லா மக்களுக்கும் நான் தான் காசு கொடுத்தேன். அவங்க பங்காளி வீட்டு பையன் ஒரு பையனை வர சொல்லி அவங்க மயனைக்கிட்ட காசை கொடுத்து அந்த ஊர் புறா காசு கொடுத்தது நான். உங்கள்கிட்ட தான் எனக்கிட்ட தான் முத்தையா கொடுத்தாரு. முத்தையா மயன் வந்திருந்தாங்க. முத்தையா பங்காளி வீட்டு பையன் வந்து அந்த பங்காளி வீட்டு பையனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் தான் எல்லார் வீட்டுக்கும் காசு கொடுத்தேன். எவ்வளோ ஒரு ஓட்டுக்கு? ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா காசு கொடுத்தாரு. அப்புறம் அந்த தண்ணி குடிக்கிறவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாரு. அவங்களுக்கு தனியாக கவனிச்சுக்கிட்டாரு. இந்த மக்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா கொடுனாரு. 250 ரூபா காசு கொடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுத்தேன். கொடுத்து செய்ச்சு வந்துட்டார். வந்து அந்த மக்களுக்கு எனக்கு இடையில் வந்து கீழே விழுந்துட்டேன். வண்டியில் இருந்து விழுந்து நான் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் வேளாம்மா ஆஸ்பத்திரியில் 700 ரூபா செலவழித்து நான் வந்தேன். வரையில் நான் ஒரே ஒரு சந்தேகம், எத்தனை வருஷமாக அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குதுமா? வேங்கா பயக்காரவுகளுக்கு அவங்களுக்கு 30 வருஷமாக தான் அந்த போர் போட்டதுலேருந்து அந்த தலப்புக்கு தண்ணி ஏறாது சார். அந்த தலப்புக்கு அது மேடு. இங்கே பள்ளத்தில் முத்திரையரும் அவம்புடையோரும் அடைச்சா தான் தண்ணி அந்த பக்கம் ஏறும். அதனால 11 மணிக்கு ஏறி தண்ணி நாங்கள் விட்டுருவோம். அடைக்கலாம் மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னுட்டு நான் இருக்க மாட்டேன். 1 மணிக்கு மோட்ரு போட போவேன். நைட்டில் 2 மணிக்கு மோட்ரு போடுவேன். தண்ணி திறந்து விடுவேன். கழுவுறது 15 நாளைக்கு ஒருக்கா எங்கள் வீட்டுக்கார் கழுவார். 15 நாளைக்கு ஒருக்கா மாத்திரை போடுவார். அரை மாத்திரை போட்டு நிமிட்டா மாதம் 15 நாளைக்கு ஒருக்காவும் கழுவார். மாதத்துலேயும் கழுவி எழுதி போட்டுருவார். சுத்தமாக தான் தண்ணி கொடுத்தோம். அந்த ஆளுங்க யாரும் எங்களை எந்த பிரச்சனையும் நெருங்கி சொன்னதில்லை. அப்புறம் வேங்காய் கிராமத்துக்காரவங்களும் சொல்ல மாட்டாங்க. மற்ற ஆவம்புடையோரும் சொல்ல மாட்டாங்க. முத்திரையரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க தண்ணி எனக்கு பத்தலை, கொஞ்சம் நேரம் விடும்பா, நான் அடைக்கிறதே இல்லை, அவங்க அடைச்சி விட்டாங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஏறும், நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நாங்கள் சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் இதே தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு டேங்க் இருக்குது. ஆமாம், அந்த பட்டியல் சமூகத்து இந்த ஊரில் இந்த டேங்க் இருக்குது. அங்கே பட்டியல் சமூகத்து மக்கள், அந்த ஆதி திராவிட மக்கள்கிட்ட அந்த காவிரி நீர்த்தேக்க அந்த டேங்க் இருக்குது. ஆமாம், எந்த இந்த டேங்கு தான் ரெண்டு பேருக்கும் தண்ணி போயிட்டு இருந்துச்சா? ஊருக்குள்ளே இருக்கிற டேங்கு? ஆமாம் சார், இந்த அவுட்டரில் உள்ளதான் அந்த எல்லாத்துக்கும் 3 பேருக்குமே தான். ஓ, அவங்களுக்கும் அந்த இந்த தண்ணி தான். அந்த அவங்களுக்கு 3 இதுங்கிறமே அந்த அந்த ஒரு டேங்கு தான். அந்த டேங்கு வந்து எங்களுக்கு இது கிடையாது. அவங்களுக்கு வேங்காய் வயல் தான் அந்த டேங்கே பண்ணி அவங்க செஞ்சாங்க பண்ணாங்க. அது இந்த ஊருக்குள்ளே இருக்கிற டேங்கு இல்லை, அவுட்ரு இங்கிட்டு இருக்கு சார். ஊருக்கு போகிற வழியில் ஒரு பெரிய டேங்க் இருக்குது. அது 30,000. அந்த டேங்கு தான் யூஸ் எல்லாத்துக்குமே பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த தண்ணியை வச்சு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காவிரி தண்ணி வச்சு அவங்க ஒன்றும் பண்ணலை. காவிரி தண்ணி ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது. அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறதில்லை. இந்த தண்ணி தான் அவங்களுக்கு வந்து குடி தண்ணி. எல்லாமே இந்த ஊர் தண்ணி தான். அதில் வந்து இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. இது ஸ்கீம்னாக்கா அவங்களுக்கு ஆதார் அட்டை மூலமா பைப்பு வீட்டுக்கு பைப்பு கொடுக்குறாங்க. அந்த ஆனால் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது. ஆமாம், அந்த காவிரி தண்ணி டேங்க்லேயும் தண்ணி சரியாக வர்றதில்ல. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த ஊர் தெருவில் இருந்து இருக்கிற டேங்கில் இருந்து தண்ணி போகிறதில்லையா? ஆ, போகும் சார். அது போகும்னா ஒரு நேரம் தான். ஒரு நேரம் மட்டும்தான். காலை சாயந்தரம் ஒரு நேரம் மட்டும்தான் போகும். காலையில் ஒரு பக்கிட்டு மேற்கே வந்துடும். சாயந்தரம் ஊருக்குள்ளே போகும். 4 மணிக்கு திறந்தோம்னாக்கா இப்போ 8 மணி 9 மணிக்கு தண்ணி போயிடும் சார். ஆனால் அங்கே அந்த மக்களுக்கு தண்ணி பற்றாக்குறை தான். பற்றாக்குறை தான் அந்த பட்டியல் மக்களுக்கு. ஆமாம், அது ஒரு நேரம் கரண்ட் இருக்கும்போது போகும். கரண்ட் இல்லாதும்போது போகாது. போகாது. கரண்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஷிஃப்ட் கரண்ட் விடுவாங்க. ஷிஃப்ட் கரண்ட்னாக்க 2 மணிக்கு விட்டாங்கன்னா 6 மணி வரைக்கும் லோடு கரண்ட் இருக்கும். அப்போ அந்த லோடு கரண்ட் வந்து இருக்கும்போது தண்ணி அவங்களுக்கு ஏறும். தாராளமாக அவங்களுக்கு போகும். அந்த காலையில் 6 மணிக்கு விட்டு 2 மணிக்கு ஆஃப் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து அந்த இருக்க தண்ணி மட்டும்தான் சார். அந்த டேங்கில் இருக்க தண்ணி மட்டும்தான் இறங்கும். அப்போ வந்து கடைசியாக போய் 1 குடம் 2 குடம் முடிக்கும்போது அவங்க நின்று போவாங்க அவங்களுக்கு. ஓ, இவங்க எல்லாருக்கும் ஊர் தெருவில் போயிட்டு காலனிக்கு போகிறாங்க. ஆ, அங்கே போகிற அது மேடு. அப்போ இங்கே பிடிச்சி நிப்பாட்டினா தான் தண்ணி அங்கே ஏறும். அங்கே ஏறும். ஆமாம், இவங்க இந்த ஊரில் உள்ள எல்லோரும் இந்த பைப் பிடிச்சி அடைச்சா தான் அது தண்ணி இங்கே போகும். ஆனால் இங்கே அடைக்க மாட்டாங்க. இங்கே அடைக்க மாட்டாங்க. அது நம்ம போய் அடைச்சியா அடைச்சல பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது சார். குடி தண்ணி நம்ம யாரை போய் சொல்கிறோம் இல்லை நம்ம ஒன்றும் சொல்கிறோம் இல்லை. இருக்க தண்ணி போகும். ஆனால் அந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக போகும். அது மாதிரி பண்ணிக்கிடுவோம். எங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தண்ணி தான் கேட்டாங்க. ஓ, அந்த இவங்க ஆதி திராவிடர். ஆமாம், அவங்க வந்து எனக்கு சன்மா எனக்கு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அடிப்பம்பும் அவங்களுக்கு இல்லை. அடிப்பம்பும் இல்லை, வேறு எந்த வழியுமே இல்லை. ஆமாம், அடிப்பம்பு எதுவுமே இல்லை. அது கிடையாது. ஒரு கரப் டேங்க் இருக்குது, அதை தண்ணி குடிக்க முடியாது. அது உப்பு தண்ணி, அதை குடிக்க அதை குடிக்க முடியாது. இந்த ஒரே தண்ணி தான் அவங்க குடி தண்ணியே. வேறு தண்ணி அவங்களுக்கு வந்து யூஸ் கிடையாது. இந்த ஒரு தண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்து எல்லாம் செஞ்சு பண்ணிக்கிடுங்க சார். அப்போ அந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு ஒரு பைப் போட்டு கொடுக்குறாங்க. ஓ, அந்த ஆயுதவிடாதவர்களுக்கு மட்டும்.
ஒரு பைப் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ நான் வந்து மச்சான்கிட்ட என்ன சொல்கிறேன், மச்சான் இது மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பம் யார் மச்சான்னா யாரை சொல்கிறீங்க? தலைவர்கிட்ட சொல்கிறேன். தலைவர்? ஆமாம். அதாவது பத்மாவோட கணவர். ஆமாம், அவர் தான் இங்கே தலைவராக இருக்கிறாரு. பத்மா இல்லை, பத்மா தான் தலைவர். தலைவர், ஆனால் தலைவராக செயல்படுறது முத்தையா. முத்தையா தான் பத்மா தான் நடப்பு தலைவர். ஆனால் நடப்பு தலைவர் வந்து பத்மா வர கிடையாது, முத்தையா தான் தலைவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இப்போ இந்த தண்ணி பிரச்சனையை நீங்கள் முத்தையாவிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க? ஆமாம், அந்த இதை எடுத்துகிட்டு போகிறேன். நான் எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன். என்ன சொன்னீங்க? நான் வந்து அந்த பழைய பைப்பை நீங்கள் பிடுங்க வேண்டாம், நீங்கள் போடுற ஸ்கீமு அந்த தனியாக அந்த பையை போடுங்க, அந்த புதுசாக உள்ள பைப்பு நீங்கள் தனியாக போடுங்க, பழைய பைப்பு குடி தண்ணி உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். இவங்க அதுக்கு இடையில் வந்து எங்கள் அம்மா இயற்கையில் இறந்து போயிட்டாங்க, நாங்கள் போக முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குடத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல அப்படின்ட்டு இவங்க போட்டு இந்த இதில் தண்ணி தண்ணி போட போகல. உங்கள் வீட்டில் டெத் ஆகிடுச்சுனால தண்ணி போடுவேன், அந்த தெருவுக்கு போகிறதில்ல. நான் வந்து அந்த போக முடியாது சார், நான் வந்து எங்கள் வீட்டுக்கார எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் கொல்லி வச்சுருக்கேன், மோட்ரு போடுவேன், அந்த தண்ணியை திறந்து விட்டு நான் இங்கே ஊருக்குள்ளே போகிறதில்ல. போகிறதில்ல, இங்கே எங்கள் தம்பி வீட்டில் எங்கள் மன அம்மா இறந்தாங்க, எங்கள் தம்பி வீட்டில் இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கிட்ட அவங்க குடத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பழைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் போய் சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து மச்சான் தலைவரை போய் கேளுங்க, நான் அது மாதிரி திட்டத்துலேருந்து நான் போக முடியும், போன நாள் சென்று நான் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். என்ன சொல்கிறேன், இது மாதிரி மச்சான் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், தலைவர்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி தண்ணி இல்லை மச்சான் அப்படின்னு ஃபோன் மூலியமாக சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீ மோட்ரு போட்டியா, மோட்ரு போடுற வேலையை பாரு, நீயே அங்கே போகிற, உனக்கு தேவையாது வந்து அந்த பட்டியல் மக்களுக்கு தண்ணி வருதா இல்லையான்னு நீ ஏன் கவலைப்படுறாங்க? ஆமாம், அவங்க ஏழு ஏன் நீ எங்கே போகிற, நீ மோட்டரை போட்டியா, மோட்ரு போடுற வேலையை பாரு, நீ ஏன் தண்ணி போகுது போகல அதை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க சார். சார் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டாங்க, சுத்தமாக தண்ணி இல்லை, நான் போய் பார்த்தேன். அது அந்த ஜாயிண்ட்டை நீங்கள் பிடுங்காந்து இருந்தால் கூட அவங்களை இயற்கையில் தண்ணி போயிருக்கோம், அதையும் இங்கே வந்து பிடுங்கிட்டீங்க, அதை பிடுங்கிட்டு ஜாயிண்ட்டு இதை கட் பண்ணிட்டு இதை போட்டு விட்டுட்டீங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல தண்ணியே அவங்களுக்கு கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது. அவங்க வந்து ரெண்டு தண்ணியும் சேர்ந்து தான் போகும், இந்த தண்ணியும் போகும், அந்த தண்ணியும் வரும், உப்பு தண்ணி. ஆமாம், அந்த உப்பு தண்ணி காலையில் திறந்து விடுவாங்க அவருக்கு, அப்புறம் இந்த தண்ணியும் போகும் சாயங்காலம். ஆமாம், அப்போ இந்த ரெண்டு தண்ணியுமே இதாகுது, ஜாயிண்ட் ஆகுது. ஒரு தண்ணி தான் கொடுக்கணும் அவங்களுக்கு, வந்து ரெண்டு தண்ணியும் கொடுக்கக்கூடாது. அப்போ எந்த தண்ணியை நீங்கள் குழந்தை சொல்ல முடியும் சொல்லு? அதுமாதிரி சொன்னேன், அவங்க ஏற்றுக்கலை, ஒரு வேலையை பரியா பண்ணிட்டார். அப்புறம் மறுவை வந்து இவங்க என்னட்டா ரொம்ப இது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், நாங்கள் தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு இவங்க சொன்னால், யூனியன் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதையும் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. யார்கிட்ட? முத்தையாவிட்ட. ஆமாம், தலைவர்கிட்ட சொல்கிறேன் இது மாதிரின்னு சொல்கிறேன். நான் இது வரைக்கும் பத்மாவிட்ட போய் நான் இது வந்த இதை சொல்லதே கிடையாது, இவங்க தானே எல்லாம் பார்க்குறாங்க, அதனால் நான் வந்து அவங்கள்ட்ட போய் நான் வந்து சொல்கிறதில் பண்ணுறேன், ஃபோனில் பேசுகிறது முடிச்சிருக்கு. அப்புறம் இது மாதிரி சொன்னோடனே மூணாவது திருப்பு, அது மாதம் போய்கிட்டே இருக்கு. அப்போ மூணாவது திருப்பு சொல்லும்போது இவர் என்ன சொன்னார், ஏண்டா உனக்கு ஃபோனை எடுத்தால் இதே வேலையா, மற்ற பேச்சு பேச மாட்டியா, மற்ற பேச்சு பேச மாட்டியா அப்படின்னு. என்ன மச்சான் அவங்க பேசுனீங்க, அவங்க தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். மூணாவது இருப்பு ஃபோனை வைடா கேனை புண்டே அப்படின்னா, மூணாவது இருப்பு வைடா கேனை புண்டே அப்படின்னா, என்ன மச்சா திரும்ப பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாரு, இது சொன்னவன் நான் சொன்னேன், நீ சரியான சூனியாக இருந்தால் ஊருக்கு வாடா கேனை புண்டே அப்படின்னு நான் சொன்னேன். பதிலுக்கு நீங்கள் சொல்ல? ஆமாம், அவர் மச்சாவை வந்தால் சொன்னார், நான் மச்சான் அவர் வந்து உங்கள் உறவினர் தான். ஆமாம், உறவினர்னா ரத்த பாசம் கிடையாது, ஒரு பழக வழக்கு மா மச்சானா, அவர்கிட்ட 25 வருஷம் பழையிருக்கான் வச்சுருக்கான், அவங்க வீட்டுக்கு போக வர இருந்தால் பண்ணோம். அது உரிமையில நம்ம வந்து விவரம் ஒரே சமூகத்தை சார். ஆமாம், ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ நம்ம வந்து இது மாதிரி சொல்லும்போது அது ஏற்றுக்கல. அப்புறம் என்ன விட்டாங்க அவங்க வந்து, நான் இது பேசணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வார்டு மெம்பர்களை கூட்டி கொண்டு போய் நான் என்னை திட்டினு சொல்லி அவங்களே ஒரு தீர்மானத்தை போட்டு யூனியனில் கொண்டு போய் கொடுத்து நீ வேலையை விட்டு நீ பண்ணிட்டாங்க. ஓ, நீங்கள் வந்து அந்த ஆதி திராவிட மக்களுக்காக தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டீங்க, அதுக்காக உங்களை வேலையை விட்டு? ஆமாம், கேட்டாங்க. அப்போ நான் திரும்ப போய் நான் காலையில் போய் மோட்ரு போடுறதுக்கு போகல, கிளருக்கு வந்து சொல்கிறாரு, நீ மோட்ரு போடக்கூடாது, உனக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, நீ போடக்கூடாது அப்படின்னு. ஏன் நான் போடக்கூடாதுன்னு வச்சேன், அவரையும் மச்சான் தான் போடுவேன், கிளருக்கையும் மச்சான் தான் சொல்லுவேன், என்ன ஏன் மச்சான் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஏன் உன்னை வேலை விட்டு நீ போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன மச்சா என்ன என்ன இது பண்ணேன், ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறீங்க? சரியா போட்டுட்டு நான் யூனியனுக்கு போனேன், யூனியனில் போய் சொல்லும்போது அவங்க எடுத்து அந்த இதை ரிச்சாக எடுத்து பார்த்தாங்க, அது என் பேர்லாம் இருந்துச்சு, அந்த 4,900 வரைக்கும் சம்பளம் வாங்கினது கணக்கில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பிரச்சனை என்னென்னு சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்டேன் சொன்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி போயா பேசிக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப வந்து நான் இருந்தேன். அப்புறம் எங்கள் சங்கத்தில் வந்து அது தெரியப்பட்டு போச்சு, இது மாதிரி சாவியை பண்ணோன்னே ஆப்ரேட்டர்கள் சங்கம். ஆமாம், அந்த சங்கத்திலேருந்து அவங்க வந்து கேட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது இது மாதிரி சொன்னேன்.
சரி நம்ம பாப்போம் வீடியோ கிட்ட பாப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ கிட்ட போறோம். வீடியோ கிட்ட போய் அவர் 2021 ஆர்டர் போட்டு கொடுக்குறாங்க. 2021 ஆர்டர் போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை வாங்கிட்டு நான் வந்து திரும்ப வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மோட்டரை போடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்ப வந்து நான் அந்த மோட்டரை போட போகிறேன். ஒரு வாரம் போட்டேன். ஒரு வாரம் சென்று கிளர்க்கு கொண்டு போய் என் மேலே கேஸை கொடுக்குறாரு. என்னென்ன அவர் மோட்டர் போடுறாரு, பூட்டை உடச்சி விட்டாரு, பூட்டை வந்து எப்படி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா திறந்தா கிடக்க அந்த ரூம் வந்து எப்போதுமே யார் போனாலும் ஆஃப் பண்ணுவாங்க. மோட்டர் ஓடு பிள்ளாய் ஊற்று இந்த மாதிரி யாரும் ஆஃப் பண்ணுவாங்க. நாங்கள் கிட்ட ஒரு தேவை போயினா கூட ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி தனியாக திறந்து விட்ருங்க, இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அது விரோத கண்ணோட்டத்தில் யாரும் ஓட்டவே கிடையாது. இப்போ ஒருத்தர் பழக்க பண்ணீங்க, பழக்கம் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட சொல்லி அந்த திறந்து விட்ருங்க, வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு இப்படி தான் பண்ணிக்கிட வச்சுக்கிறது. ஆனால் மோட்ரு வந்து நான் தான் இது பண்ணிக்கிட வச்சுக்கிடுவேன். இது மாதிரி தான் ஓட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி இருக்க 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 ஒரு பிரச்சனையாக உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இது மாதிரி சொன்ன உடனே இது மாதிரி அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டாங்க. அந்த வார்டு மெம்பர் இது மாதிரி இல்லாத ஆளுகளை அவர் என் மேலே ஒரு பொய் சொல்கிறத கணக்கு கொண்டு வந்தாங்க. எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு செட்டப் பண்ணி கூப்பிட்டு வரோம். ஆமாம், செட்டப் பண்ணி கூட்டி வந்தாக்க நான் ஒரே ஆள் தான். அவங்க வந்து எல்லாம் அந்த பஞ்சாயத்தில் யார் மெம்பராக இருக்காங்களோ, யார் அவங்களுக்கு கையில் இருக்காங்களோ, அந்த டேங்கு ஓசிட்டி ஆப்ரேட்டர் இவங்களை பூரா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே கூட்டி வந்தால் நான் எதுவும் பேசவே முடியல. அந்தளவுக்கு இவங்க பேசுகிறாங்க. அதான் அதை பண்ணி போடுவேன், இதை பண்ணி போடுவேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணேன், நான் பேச முடியாது சார். இவங்க போய் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ 2021 வாங்கிட்டு வாங்கியிருக்கீங்க, நீ 2022 வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டுக்கு நான் வர்றேன். உங்கள் ஆப்ரேட்டர் ஆர்டரு? ஆமாம், இல்லை அவங்க யூனியனில் திரும்ப வாங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன், ஸ்டேஷனில் சார் ஒரு திருப்பு தான் ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை படிக்குதுன்னா ஒரு திருப்பு தான் கொடுப்பாங்க. அது வந்து அந்த ஒரு திருப்பு தான் கொடுப்பாங்க, ஓயாமல் கொடுக்க மாட்டாங்க. தொலைஞ்சு போனால் கூட அதோட அவ்வளவு தான், இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு. இல்லையா நீ அது மாதிரி இருந்தால் நான் ரிப்போர்ட் உங்கள் மேலே எடுப்போம் அப்படிங்கிறாங்க. என்னால் ஒன்றும் பேச முடியல. திரும்ப நான் யூனியனுக்கு போகிறேன், அதை போய் இது மாதிரி சொல்கிறேன். இது மாதிரி சொல்கிறோம்னா அந்த முதல்ல இருந்த வீடியோ மாறி போயிட்டாங்க. முதல்ல இருந்த வீடியோ மாறி போயிட்டாங்க. அடுத்த ஒரு வீடியோ வராங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது என்னையா நீங்கள் தாயப்பிள்ளைய தனமில் சொந்தக்காரா தனமில் நீங்கள் இங்கே பேசி முடிச்சுக்கிட்டானா அப்படின்னு சொன்னார். சார் நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் சார், பண்ணி பார்க்குறேன் சார், ஆனால் எல்லாம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அதுக்கு இடையில் வந்து நான் அவங்க காலில் கும்பிட்டு விடணேன் சார். யார் காலில்? தலைவர் காலில் கும்பிட்டு விடணேன். தலைவர்னா பத்மா காலில் இல்லை, முத்தையா மாதிரி மச்சாங்காலில் கும்பிட்டு விடணேன். அப்போ கிளருக்கு இருக்கார், எல்லாம் இருக்காங்க. கிளருக்கு காலிலையும் கும்பிட்டு விடணேன். கிளருக்கு அவங்க அம்மா காலிலையும் கும்பிட்டு விடுவேன். நான் பேசணும் தப்பு, எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு விடுங்க. அதெல்லாம் அதுக்காக மசியலை அவங்க வந்து அதுக்கு எதுக்கு மசியலை பண்ணலை. அது வரைக்கும் அந்த அந்த போர்டு அவங்க வந்து அதுக்கு இடையில் இந்த பிரச்சனை இடையில் இந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை வந்த பிறப்பாடு அவங்க தனியாக போர் போடுறாங்க. இங்கே அங்கே அந்த ஆதிதிராவிட மக்களுக்கு தனியாக அந்த பைப் போடுறாங்க. போர் போடுறாங்களா, பைப் போடுறாங்களா? பைப் தான் முதல்ல போட்டாங்களே, போட்டாங்க. உண்டு தண்ணி ஏறலையே, ஏறல. அதனால் அந்த ஏரியாவிலே போர் போடுறாங்க. ஆமாம், அந்த ஏரியாவில் மெயின் ரோட்டில் அவங்க போர் போட்டு திரும்ப கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு தான் அவங்க போர் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த போரை போட்டு சாய்ந்து பண்ணி இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரப்போகிறதில்ல. அவங்க தண்ணி எதை எந்த தண்ணியாக குடிச்சு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வேலை பிரச்சனை வந்து பண்ணிக்கலாம். அந்த போரும் உங்களுக்கு போட்டு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க வந்து போர் போடுறாங்க. எனக்கு என்கிட்ட சாவியை போடுன்னு பிற்பாடு தான் அந்த இதை போடுறாங்க. ஆரம்பத்தில் இவங்க அந்த போரை போட்டு அதுக்கு பாடி சாய்ந்து பண்ணியிருந்தாக்க அந்த பிரச்சனை வரப்போகிறதில்ல. இப்போ சேச்சு வந்து மோடி பைப்புன்னு வெங்காய மக்களுக்கு 70 பைப்பு கொடுத்தார். சேச்சு வந்து வெங்காய மக்களுக்கு வந்து 70 பைப்பு கொடுத்தாரு. அந்த 70 பைப்பில் எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் அளந்து கொடுக்க சொன்னார். அளந்து கொடுக்கையில் இந்த சைடு வந்து இந்த பழைய பைப்பு இருக்கட்டும், பழைய பைப்பை பிடிக்காதீங்க மச்சான், இந்த தண்ணி ஏறலைன்னா அவங்க பிரச்சனை பாவம் பிரச்சனை பண்ணுவாங்க. இதை அடைச்சாலும் அடைக்காட்டியும் அந்த தண்ணி ஏறி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், குடி தண்ணியை பிடிச்சிக்கட்டும். இந்த போர் போடுறதே ஒரு சைடு போடுங்க, போட்டு தனியாக அந்த டாங்கில் ஏற்றுங்க. ரெட்டை குழாயில் சாயண்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். ஓ, ரெண்டுமே இருக்கட்டும், பழைய பைப்பும் இருக்கட்டும், இருக்கட்டும், புது பைப்பு போடுங்க, தனியாக போடுங்க அப்படின்னு சொன்னார். போர் போட்டு வர்ற தண்ணியை புது பைப்பில் விட்டுக்கலாம். ஆ, பழைய பைப்பு குடி தண்ணி தனியாக போட்டும், உப்பு தண்ணி தனியாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இதுக்கு இடையில் எங்கள் மாமியார் தவறிட்டாங்க. அதுக்கு இடையில் இவர் வந்து ஒரு மூத்தாமதியாக அவங்க கொல்லி வச்சாங்க. அதனால் இடையில் அங்கிட்டு போகக்கூடாது, அங்கிட்டு கோயில் இருக்குது, அதனால் நம்ம கோயிலை தாண்டி அங்கிட்டு போகக்கூடாதுன்னு மோட்ரு போடுவோம், தண்ணியை திறப்போம். அங்கே நாங்கள் போகலை. 30 நாள் வரைக்கும் அந்த தீட்டு கழிக்கிறதோடையும் நாங்கள் போகாமல்
தண்ணியை மோட்டை மட்டும் போடுவார், தண்ணியை திறந்து விட்டுருவார். அங்கே போய் ஏறிடுச்சா ஏறலையான்னு பார்க்குறது இல்லை. அவங்க குடத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தண்ணி ஏறலை, நீங்கள் கேட்க மாட்டீங்களா, உங்களை நம்பிதான், உன்னை நம்பிதானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு எனக்கிட்ட வந்துட்டா. நான் தான் காசு கொடுத்தேன், நான் தான் ஏற்றுக்கிட்டேன். என் தலைவர் போர் போட்டு கொடுப்பாரு, உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் பண்ண சொல்கிறேன், இந்த ஒரு வாட்டி நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னது நான். எங்கள் வீட்டுக்காரோட சொல்லலை, நான் தான் ஓட்டு போட சொன்னேன். நான் தான் அந்த மக்கள்கிட்ட பேசினேன், கும்பிட்டு விழுந்தேன். அவங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கண்ணீர் விட்டேன். எங்கள் அண்ணன் அவருக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருன்னு இவரை நம்பி நான் இறங்கினேன். ஆனால் மோசம் விட்டுட்டார், நம்பி அந்த மக்களுக்கு மோசம் விட்டுட்டு இப்போ பிரச்சனையை வந்து இந்த மோடி பைப்பு வந்த உடனே 70 பைப்பு அந்த வெங்காய மக்களுக்கு கொடுத்து போட்டார். மறுக்க திருப்பி ஆளுக பேசணுன்னா தண்ணி ஏறல ஏறலன்னு பிரச்சனை கொடுத்த உடனே போட்டார், தப்பில்லாமல் போட்டார். போட்டதே வந்து தனியாக அப்போவே போர் போட்டு அதில் ஏற்றி அந்த தனியாக அந்த தண்ணி தழுவையாக இருந்து இந்த தண்ணி வந்து குடி தண்ணி தனியாக பைப்பை பிடுங்காமல் போட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, எங்கள் வேலையும் போயிருக்காது. இவங்க என்ன பண்ணிட்டாக, பைப்பை அந்த பைப்பை கட் பண்ணி லவக்குன்னு இந்த பழைய டேங்கி தண்ணியில் கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டாங்க. சேர்த்த உடனே பழைய பைப்பில் வந்து புது பைப்பை சேர்த்துறாங்க. ஒரே லைனாக கொடுத்துட்டாங்க. ஒரே லைனாக கொடுத்த உடனே அந்த தண்ணி வந்து ஏறலை. ஏற 70 பைப்புக்கு எப்படி சார் ஏறும், அங்கே வந்து 2 பைப்புக்கு தான் ஏறும். இந்த தண்ணி வந்து குடி தண்ணி 11 மணிக்கு விற்பாடு அந்த பள்ளத்தில் இருக்கிற பைப்பில் தண்ணி ஏறும். 4 பைப்பு போட்டதில் 2 பைப்பில் தண்ணி வராது, அப்புறம் 2 பைப்பில் தண்ணி வரும். இந்த 11 மணிக்கு இந்த மக்கள் அடைச்ச விற்பாடு இங்கே வேங்காய் வயலுக்கு வந்து 2 பைப்பில் என்ன குடி தண்ணி போகும். அதை வந்து நீங்கள் பிடுங்கிக்கப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். அதை பிடுங்கிட்டாங்க, பிடுங்கி டக்குன்னு அடைச்சிட்டாங்க. பல பைப்பை பிடுங்கிட்டு இந்த பைப்பை போட்டு 2 பைப்பையும் சாண்ட் பண்ண உடனே குடி தண்ணியும் இந்த உப்பு தண்ணியும் இப்போ இடையில பிரச்சனை. எங்களுக்கு சாவியை பிடுங்கினோடனே நாங்கள் பிரச்சனை பண்ணால் ஏதரா தண்ணி ஏறாமல் இருக்கும், 70 பைப்புக்கு இப்போ பிரச்சனை வந்துருச்சுன்னு போர் போட்டு அந்த டேங்கியில் விட்டு இந்த ரெட்டை குழா போட்டு இதில் சேர்த்து விட்டுட்டார். இந்த உப்பு தண்ணியும் அதில் கலந்து போகிறது, இந்த குடி தண்ணியும் கலந்து போகிற மாதிரி இப்போ இடையில விட்டுட்டார். இப்போ நல்ல தண்ணியே இல்லை அந்த மக்கள், அந்த மக்களுக்கு நல்ல தண்ணியே கிடையாது. இப்போ இல்லை, இப்போ அந்த பிரச்சனை வந்து இப்போ மனசு மனத்தை கலந்து இது யார் தான் செஞ்சானே எங்களுக்கு தெரியாது. ஆனால் செஞ்ச உங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்களுக்கு தண்ணி கேட்குறாருன்றதுக்காக தான் வேலையை விட்டு தூக்குறாரு. வேலையை விட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னுட்டு எங்களுக்கு வந்து போலீஸ்டேஷனுக்கு வந்தா அவங்க எங்களை தானே அவங்க கேட்டு அவங்க வேலை போச்சு. வெங்காய மக்கள் வந்தாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வெங்காய மக்கள் வந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பிடிஓக்கிட்டே பேசுகிறாங்க. கலெக்டரில் இருக்கிற பிடிஓக்கிட்ட, பெரிய பிடிஓக்கிட்டே பேசுகிறாங்க. அவங்க உடனே அன்னவாச பிடிஓக்கிட்டே பேசுகிறாங்க. இந்த என்ன நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறியா, கொடுக்க முடியாதான்னு அவங்க பேசுகிறாங்க. இந்த யூனியன் பிடிஓக்கிட்ட பேசின உடனே அப்புறம் யூனியனுக்கும் வந்தாங்க, வெங்காய மக்கள் வந்தாங்க. வந்து யூனியன்லேயும் பேசினாங்க, நாங்கள் அவரை ஒதுக்க முடியாது, நாங்கள் பேசி தலைவரை பேசி இந்த சாவியை கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்த பிடிஓ அன்னாவாச பிடிஓ சொன்னார். அதனால் நாங்கள் அன்னாவாசலுக்கு இதுக்குமா அலைஞ்சு பார்த்துக்கிட்டு இப்போ எங்களுக்கு உள்ள சங்கத்து தலைவர்கிட்ட நாங்கள் இந்த பேப்பரை ஒப்படைச்சிட்டோம், எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரரு வேலை பார்க்க முடியாது, அவருக்கு இப்போ அந்தே நம்பி பொழைச்சிட்டாரு, இன்னுமே போய் ஒரு வேலையை வாங்க முடியாது, நாங்கள் இதை நம்பி பொழைச்சோம், நானும் முடியாதவ, எனக்கு கொடுங்கன்னு அவருக்கு அவங்கள்கிட்ட சொன்னோன்னு அவங்க நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இந்த உங்களுக்கு வேலையை மீட்டு பண்ணி நாங்கள் வாங்கித்தரோம் அப்படின்னு எங்கள் சங்கத்து தலைவர் புதுக்கோட்டையில் சின்னாங்கிறவர் எடுத்து பார்க்குறாரு. அவர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் தான் போயிருந்தோம். இந்த வெங்காய மக்கள் 4-5 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் யாரும் வரல, நாங்கள் யாரையும் கூப்பிடவும் இல்லை. எங்கள் மக்களையும் கூப்பிடலை, இது முத்திரையர் மக்களையும் கூப்பிடலை, இது ஆம்புடையர் மக்களையும் இது கூப்பிடலை. நாங்கள் கூப்பிட்டது வெங்காய மக்களை மட்டும் கூப்பிட்டோம். உங்களால் தானே எங்கள் வயலை போச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க, அவங்க பேச்செல்லாம் தூக்கி வந்துட்டார் தலைவர். எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கிட்டையும் ஆளை சேர்த்து சேர்த்துக்கிட்டு போய் நாங்கள் போய் பிடிஓ கூட சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்கள மிரட்டுறாங்க. யார் இவர்? முத்தையா மிரட்டுறாரு. அவங்கள மிரட்டிக்கிட்டு இந்த வேலையை எங்களுக்கும் கொடுக்குறாருல, அவர் இந்த ஊருக்கு இருக்க பிரச்சனை தான் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் முடிஞ்சதுக்கு பாடு கிடையாது. இப்போ அது மூலியமாக இருக்குது. நாங்கள் 2 வருஷம் ஆச்சு ஊரை விட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார் போய் கோயிலில் சொல்லிட்டார். கோயிலில் சொன்ன உடனே அதையும் நான் போய் தலைவர்கிட்ட கும்பிட்டு விழுந்து அழுதேன். ஆனால் கோயிலில் தானே சொன்னார் பழி எடுத்துக்கிறேன்னா, காலில் கும்பிட்டு விழுந்தேன், விழுந்து அழுதேன்.
எனக்கு இந்த வேலையும் கொடுங்க, எனக்கு வீட்டில் ரசீது கொடுக்காம 2 வருஷமாக நான் முடியாதவ தவிக்கிறேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு விழுந்து அழுதேன். இந்த கிளருக்கும் யாருன்னு கேட்கல, கிளர்க்கிட்டேயும் அழுதேன். என்கிட்ட ஆசை வார்த்தை ஒன்றி மூசம் பண்ணிட்டார் கிளருக்கு. நான் உனக்கு கொடுத்துட்றேன், செய்கிறேன் செய்கிறேன்னு இன்னைக்கு 2 வருஷமாக எனக்கு ரசீது வர கிடையாது. தலைவர்கிட்டையும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஊரை காலி பண்ணிட்டு இங்கே வந்து வீடு கட்டி, வீடு கட்டியிருக்கணும். எங்கள் வீடு கட்டி இங்கே எல்லார் வீட்டிலையும் லைட் எரியுது. என் ஒரு வீட்டில் என்னோட வீடு கட்டினவங்களுக்கு கூட ரசீது கொடுத்து இப்போ லைட் எரியுது. எனக்கு ரசீது கொடுக்கல, ரசீதையும் கொடுக்கல, என் வேலையும் கொடுக்கல. காரணம் என்னன்னா, இவர் மக்களுக்கு தண்ணி கேட்டாரு. தண்ணி காரணம் வந்து எங்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக தண்ணியும் கொடுக்கலன்னு கேட்டதுனால இந்த இதையும் போட்டு கொடுக்குறாள், அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக வர்றவங்க யார்? அவங்க ஆதரவாக தான் வருவாங்க. அவங்க எஸ்சி மக்கள். ஆமாம், அவங்க வந்து எனக்கு தண்ணி வேணும், அவங்களை வேலையை கொடுங்க, நல்லா மோட்ரு போடுவார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சொல்லுவாங்க எங்கள் பிடிஓ ஆஃபீஸ். ஆமாம், இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தாங்களா? ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக? ஆமாம், அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தாங்க, பிடிஓ ஆஃபீஸுக்கு வந்தாங்க, இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் நேராக போய் அவங்க அந்த அதிகாரிகிட்டலாம் பேசினாங்க, அவங்களோட விவரம் எல்லாமே அவங்க பேசினாங்க. ஓ, எங்களுக்கு இவர் தான் கரெக்டாக தண்ணி போடுவார். அப்போ அவங்க சொல்லும்போது நான் வந்து யூனியனில் நான் வந்து ஆர்டர் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டேயா, நீங்கள் யூனியனில் கேளுங்க, நான் அதை அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கலெக்டர் ஆஃபீஸில். ஆமாம், அவங்க வந்து அங்கே அங்கே அவங்க ஆர்டர் போட்ட பிற்பாடு தான் அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை கொடுத்து இவங்க ஏற்றுக்கல. கையெழுத்து போட்டாலும் சார் சம்பளம் என்ன சேரும்? கையெழுத்து போடுறது இல்லை. இப்படி ஓட்டி பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தார். 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் எனக்கும் அந்த டேங்கு சம்மந்தமும் கிடையாது. அந்த டேங்கு வந்து காவேரி வாட்டருக்கு உள்ள டேங்கு, அது பஞ்சாயத்தில் இடம் கிடையாது. இவர் போர் மட்டும் போட்டு, ஆமாம், அந்த போர் மட்டும் அவர் அதில் போட்டு யூஸ் பண்ணிட்டார். வேறு புதுசாக அவர் டேங்கும் கட்ட கிடையாது. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் அவங்க மேலே ஒரு வெறுப்பில் இருக்கிறார். ஆமாம், இப்போ எனக்கு வந்து எப்படின்னு கேட்டால் கேட்குறாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தனை கூட்டி போனாங்க, அவங்கள வந்து அதை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்கள கூட்டி போகிறவங்களையும் ஒரு பிரச்சனை பண்ணி விடுறது. இவர் முத்தையா? ஆமாம், இப்போ நம்ம ஒருத்தரை கூட்டி போகிறோம், ஒருத்தரை கூட்டிகிட்டு போனாக்க நீ எப்படி அவனுக்கு போகலாம்? அதே மிரட்டல் வந்து ஹோட்டலில் அவங்க அந்த ஆளுங்களே பேசியிருக்காங்க, நீ எப்படா போகலாம், நீ எப்படா அவனுக்கு ஏற்றுக்கி நீ போகலாம் அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. அவங்க பட்டியல் அவங்க ஆதி திராவிட மக்களையும். ஆமாம், இதே ஹோட்டலில் சண்டை போட்டிருக்காரு. இல்லை, அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து இப்படி எல்லாரையும் உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம். ஆமாம், அவங்க ஆனால் அவங்க அந்த மக்களை வந்து இவருக்கு அதை கண்டுக்கிறதே கிடையாது. யாரை? அந்த எஸ்சி மக்களை வந்து இவர் எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. என்ன எப்படி என்னன்னு இல்லை, நல்லதுக்கு போகிறதில்லை, கெட்டதுக்கு போகிறதில்லை, இது மாதிரிலாம் அவங்கள வந்து என்னன்னு அவர் கண்டுக்கிறதில்லை. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே கண்டுக்கிறதில்லை. இப்போ எப்படின்னு தெரியல, அவருக்கு பிரச்சனை இப்படி பார்த்து ஊருக்கு போகிறாரா வராறாருன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அதெல்லாம் போகிறது கிடையாது, ஒரு தெத்து கூட அவர் போகிறது கிடையாதுங்க, போகிறதில்ல. அந்த மக்கள் வந்து பணம் காசு கேட்கல, அவங்க தண்ணி தான் கேட்டாங்க. அவங்க தண்ணி குடிய தண்ணி தான் கேட்டாங்க. அவங்கள்ட்ட தலைவர்கிட்ட வந்து எனக்கு பணம் கொடுங்க, அரிசி கொடுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கல. தண்ணி மனசார உங்களுக்கு வந்து நல்லது கேட்டது, தண்ணி தான் அவங்க கேட்டாங்க. அந்த தண்ணி பிரச்சனை நான் கேட்டதே என்னை எப்படி விலை விட்டு பிடிங்கி வச்சுருக்காங்க. நான் அந்தாலும் ஊரில் வந்து கோயிலில் கள்ளி வெட்டி வச்சுட்டு நான் ஊரை விட்டு வந்துட்டேன். கள்ளி வெட்டி வைக்கிறதுனா? கல்லினா கோயிலில் பழி போடுறது, பழி போடுற மாதிரி சார். அது என்னன்னு சொல்லுங்கள். அப்படின்னா பழி போடுறது. நான் அது மாதிரி என்னை பண்ணிட்டாங்க, என்னை வேலை நான் 3 வருஷம் வேலை பார்த்தேன், நீ இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்லியை வெட்டி வச்சுட்டு ஊரை விட்டு நான் போவேன். நான் வந்து 2 வருஷமாக இப்போ காவிரி நெல்ல இருக்கேன். ஆனால் நான் சொந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஊரையே காலி பண்ணிட்டு. ஆமாம், நான் ஊரே காலி பண்ணிட்டு நான் காவிரி மில்லுக்கு வந்துட்டேன். அந்த ஏரியாவுக்கு வந்து அங்காடியில் அரிசி வாங்கி எங்கள் வீட்டுக்காரமாக வச்சுருந்தால் அது 1 மாதமோ 2 மாதம் சொல்லி கூப்பிடுவாங்க. அதை நான் போகிறதில்ல, ஊருக்கு விரும்பி போகிறதில்ல. அவங்க மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்க தூக்கிட்டு வர முடியாதுனே எப்பாச்சும் உங்களுக்கு தூக்கிட்டு வருவேன். இப்போ என்ன வேலைக்கு போகிறீங்க நீங்கள்? எதை யார் வேலைக்கு விட்டாலும் போவேன். எதை கூலி வேலைக்கு தான் போய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு நாளைக்கு வீட்டில் இருப்பேன். அதை வச்சு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வேறு யார் ஆப்ரேட்டராக போட்டிருக்கிறாங்க? இப்போ வேறு வந்து எங்கள் பங்காளி விட்டாள் கிட்டினே கிருஷ்ணங்கிற ஆள் போடுறாரு. அவர் வந்து டாங்கிலையும் ஏறவும் முடியாது, கழுவவும் முடியாது. 2 வருஷமாக அந்த டாங்கி கழுவலை. இப்போ அந்த மலம் மனச மனத்தை கடந்ததுக்கு பிடிப்பார் அந்த டாங்கியை கழுவி இப்போ பவர் போட்டிருக்கிறாங்க. 2 வருஷமாக இந்த மக்களுக்கு ஏன் புரிச உழைச்சாரு, ஆனால் நல்லா இருக்க மாட்டார். அவர் நல்லாவே இருக்கவே மாட்டார் அந்த தலைவர். இந்த மக்கள் வந்து கழுவலை கழுவலைன்னு எனக்கு எல்லாம் டார்ச்சர் கொடுத்தாரோ. நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம்,
நீங்க போயிட்டு ஊர்ல இருக்கிற டேங்க் மட்டும் தான் கழுவலையா இல்ல அந்த டேங்கும் கழுவலையா? எந்த டேங்குமே அவங்க கழுவி மாத்திரை போட கிடையாது. 2 வருஷம் நாங்க அந்த ஊரை விட்டு வந்தது குறிப்பாடி அந்த டேங்கில கழுவியோ மாத்திரையோ போட கிடையாது, போடவே இல்லை. இப்ப மனச மனசை கலந்து இந்த பிரச்சனை வந்தது குறிப்பாடு பிச்சைக்கு போற பொண்டைய இது பூரா கொட்டி விட்டு பெயிண்ட் அடிச்சு இப்ப சோடிக்கிறாங்க. அத அப்பவே சோடிக்கலாம்ல. இப்பமா இப்ப இங்க வந்து ஆபரேட்டர் கிருஷ்ணன், அந்த வேங்க வயலுக்கு போவாரா கிருஷ்ணன் போவாரா யார் போவா? கிருஷ்ணன் போக மாட்டாரு. அதுல வந்து வார்டு நம்பர் காசிங்கிறவரு போட்டாரு அதுல. ஓ, இடையில ஒரு ஆள் வைக்கிறாரு. இல்ல அந்த டாங்கிக்கு வந்து வார்டு நம்பரை போட சொல்லி கொடுத்துட்டாரு அந்த டாங்கிக்கு. அவங்களாம் வேங்காய மக்களும் எங்களுக்கு நல்லா போடுறவங்க போடட்டும், அவரெல்லாம் போட வேண்டாம், எங்களுக்கு கழுவி சுத்தமாக கொடுக்குறவங்க போடட்டும் அப்படின்னு அவங்களுக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஓ, அந்த அதுக்கு அவரை போட்ட பிறகும் அவரை போட இல்லையும் காசியை போட இல்லையும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரரு எங்களுக்கு சுத்தமாக கழுவி அடித்து தண்ணி கொடுப்பாரு, இந்த ஆள் ஏறி பார்க்க மாட்டார், செய்ய மாட்டார், இவர் போடக்கூடாதுன்னதே அந்த அவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அவங்களுக்கு வார்டு நம்பர் வந்து காவேரி மில்லு, காவேரி முள்ள அவர் பேர் என்ன கலைவானங்கிறவர், அதுக்கு வார்டு நம்பரு. அந்த வார்டு நம்பர்கிட்ட எங்களுக்கு அவங்க போடக்கூடாது, ஒன்று எங்கள் அவர் எங்கள் ஆப்ரேட்டர் போடக்கூடாது, வார்டு நம்பர் காசி வந்து வார்டு நம்பர் வந்து எங்களுக்கு மோட்டர் போடக்கூடாது. எங்களுக்கு போட்டா சமூகம் போட்டால் போடட்டும், பழைய ஆப்ரேட்டர் போட்டால் சமூகங்கிறவர் வந்து எங்கள் கணவர், பழைய ஆப்ரேட்டர் போட்டால் போடட்டும், அவர் கழுவி அடித்து சுத்தமாக தண்ணி விடுவார், இவர் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து போடக்கூடாது காசிங்கிறவர் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. தலைவர்கிட்ட சொல்கிறேன் சொல்கிறேன்னே இவர் சொல்ல கிடையாது, சொல்லலை பேசலை. அப்படி சொல்லியிருப்பார். அவங்க என்ன ஒரு கூட்ட நண்பர்களை கையில் வச்சுக்கிட்டு இங்கே நாளும் கூட்டிகிட்டு போகிறது, ஒரு 10 பேரை திரட்டிக்கிட்டு ஒரு இங்கே ஊரில் உள்ள தண்ணி போர் போட்டு தண்ணியை ஏற்றின பிறகு சுத்தமாக வச்சுக்கலன்றதுனால அந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்குது. இருந்துக்கிட்டே இருக்குது, சுத்தமாகவே எந்த டாங்கியுமே கழிவு கிடையாது. இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீ வந்து இருக்கும்போது தண்ணி நல்லா சுத்தமாக தண்ணி வந்துச்சு, இப்போ அதை கழுவி தண்ணி விட மாட்டேங்கிறாங்க, நாங்களும் சொல்லி எடுத்து பார்க்குறேன் கேட்குறதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னையா போடுறது, எனக்கு தான் இந்த மாதிரி வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, நான் என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு வண்டி போராடினே பண்ணினேன், நான் உங்களுக்கு போராடி என்ன சாதியை பண்ணிக்கிட்டாங்க, நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது செய்ய முடியாது. நான் தான் ஊரை விட்டே போயிட்டேனே ஊரை விட்டு ஊரே வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டேன். நான் அதை ஒன்றும் பண்ணுறதில்ல, பண்ணுறது நீங்கள் கழுவலை பண்ணலாம், உங்கள் தலைவரை கேளுங்க அப்படின்னா இந்த எஸ்சி மக்கள்கிட்ட நான் சொல்கிறது. கேட்டாங்களா? கேட்பாங்க. அது இந்த புது போர் போட்ட பிறகும் கேட்பாங்க. ஆமாம், கேட்பாங்க தண்ணி வரதில்லை அப்படின்னு. நம்ம வந்து அடிக்கடி அவங்களை பார்க்குறது கிடையாது, எங்கேயாச்சும் உலகளை பார்க்குறது. அப்போ ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாரா? பண்ணலன்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேறாங்க. உங்கள் வீட்டுக்கார அம்மா இப்படிலாம் சொன்னாங்க செஞ்சாங்க, இப்போ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை வந்து அனாதிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. எங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, ஒரு வீடு வசதியோ எங்களுக்கு கிடையாது, தண்ணி வசதியும் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு ஆனால் தலைவராக நீங்கள் சொன்னீங்க, இல்லைனா நாங்கள் வேறு ஆளுக்கு ஓட்டு போட்டு பண்ணியிருப்போம். அந்த ஓட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, அவங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். முட்டுக்காட்டு பஞ்சாயத்தில் எந்த பைப்பு ஓட்ட போனாலும் எங்கள் வீட்டுக்காரத்தை அந்த கிளியருக்கு கூப்பிடுவாங்க, தலைவர் கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல புதுவயலில் வேலை பார்க்கணும் போய்மா புதுவயலில் போய் பார்ப்பார், கிலோமீட்டர் காட்டணும்னா அங்கே பார்ப்பார், காவிரி மில்னா காவிரி மில்லில் பார்ப்பார், இறையூர்னா இறையூரில் ஓட்ட போச்சுனா அங்கே போய் அடைப்பார். எங்கள் வீட்டுக்காரதே அந்த காலத்திலேருந்து 30 ரூபா சம்பளத்துலேருந்து சிலம்பலாம் பண்ணாண்டார் இருக்கும் காலத்தில் இருந்து என் புருஷன் தான் அந்த வேலை பார்த்தாரு. நான் கட்டிக்கிட்டு வந்து அவர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது, என்னை எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு அந்த சிலம்பலங்கிறவர் காவிரினார் கேட்டில்ல அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி உட்காந்துருந்தார். அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டார், வா அம்மா வாமான்னு கூப்பிட்டாரு. கூப்பிடையில் நான் போய் நின்னேன், யாருன்னு அவங்கள நான் கல்யாணம் பண்ண புதுசில் எனக்கு தெரியாது. அப்போ வாமான்னு கூப்பிடவும் நான் நின்று போய் என்னங்க ஐயா அப்படின்னேன். இந்தாயான்னு ஒரு 30 ரூபா சம்பளம் எடுத்து கொடுத்தாரு, 3 தாள் பத்திரவாத தாள் கொடுத்தாரு. கொடுக்கையில் இது எதுக்கு நான் வாங்க மாட்டேன்ட்டேன். வாங்க மாட்டேங்கவும் நீ வாங்கியா உன் புருஷன் வேலை பார்த்த காசு அப்படின்னாரு. அப்போ நான் என்னன்னு தெரியல, என் புருஷன் வேலை பார்த்தாருனா எனக்கு அந்த பிரச்சனை வரும், கொஞ்சம் கல்யாணம் பொண்ணு புதுசு மறுவழி போயில கொடுக்கையில் நம்மளுக்கு என்ன வேலை ஆக்குறான்னு தெரியல, தெரியாமல் இருக்கும். இது எதுக்கு இப்படி கொடுக்குறான்னுட்டு நான் மாட்டேன்னே. உன் புருஷன் டாங்கி போடுற சம்பளம் 30 ரூபா சம்பளம் இதுதான், நீ வாங்கிக்கயா அப்படின்னு நல்லா நிறையா வாங்கிக்கிட்டு நல்லா போயா நல்லா இரு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு அவர் கண்டிச்சு விட்டார்.
அந்த கண்ணுத்துறைங்கிறவங்க அப்பா இருக்கும் காலத்துல. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு கண்ணுத்துறைங்கிறவரும் தலைவராக வந்தார், கனகராசுங்கிறவரும் தலைவராக வந்தார், எதுக்கடுத்து இவர் முத்தையாங்கிறவரும் தலைவராக இருந்தார், அதுக்கு அடுத்து அவர் சமூகங்கிறவரும் இவர் சிலம்பரங்கிறவரும் தலைவராக வந்தார். எல்லாரும் அதுக்கடுத்து பத்மாங்கிறது இப்போ தலைவராக இருக்கிற தொட்டிக்கும் எங்கள் வீட்டுக்காரர் தான் மோட்டர் போட்டார். எந்த பிரச்சனையும் இறையூரில் வர கிடையாது, இன்னைக்கு வரல. ஆனால் இப்போ என் புருஷனை நிப்பாட்டுனதுக்கு பொறுப்பாடு ஒழுங்காக கழுவாமல் பண்ணாமல் மாத்திரை போடாமல் இந்த பிரச்சனை நீளிச்சுக்கிட்டே வருது. ஒழுங்காக இந்த போரை போட்டு உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ஒன்றா ரெட்டை குழாயில் விட்டதுனால தான் பிரச்சனை நடக்குது. இவர் மேலேயே தப்பு சொல்கிறது, யூனியனுக்கு போனால் இவர் மேலே தப்பு செய்கிறது. எல்லாரும் இந்த பொண்ணு வந்து நிற்கிது, முடியாத பொண்ணு, ஏன்டா கையெழுத்த போட்டு வேலையை பாடுறா விட்டானா அப்படின்னு அவங்க வெளத்திப்பட்டி அவர் மாரிமுத்துங்கிற அவர் மாவட்ட இந்த சேருமே அவர் சொன்னார். அவர் என்ன என்ன கட்சி? அவர் வந்து இந்த சூரியன் கட்சி. அவரெல்லாம் முத்தையா என்ன கட்சி? இவர் வந்து ரெட்டலை கட்சி, அதிமுக. அதிமுக அதிமுகவில் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார். இப்போ வந்து அந்த இவர் ஜெயிச்சு வந்த உடனே இந்த வந்து இந்த இதெல்லாம் எங்கள் கட்சியை விட்டு இவர் இல்லாமல் அந்த அட்டை ஒன்று கொடுப்பாங்க, அதெல்லாம் தூக்கிட்டாரு. நாங்கள் வந்து இப்போ வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இப்போ இடையில வந்து நாங்கள் வந்து இவங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டோம். இப்போ சூரியன் கட்சிக்கிட்ட நாங்கள் ஓட்டு போட்டோம், ரெண்டு பேருடனும் அவருக்கிட்டே ஓட்டு போட்டோம். இப்போ அந்த மாவட்டம்னார் அவருக்கு நாங்கள் தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் எங்கள் அவர் கட்சியிலே நாங்கள் இல்லைன்னு ஒதுங்கிட்டோம். இவருக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். அவர் அவருக்கு அந்த கட்சிக்கு நாங்கள் அவர் இருக்கிற கட்சிக்கே போகண்டாம். அதுக்கு அதுக்கு பிறகு இந்த முறையாக இந்த டேங்கை கழுவி பராமரிக்கலைன்ற பிரச்சனையை அவங்க வேங்க வைக்காலங்க தொடர்ந்து அந்த பிரச்சனையை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆ, சொன்னாலும் அவங்க சொல்கிறது என்ன தலைவர் கேட்கலையா? அதை கேட்கல கேட்கல, அதை வந்து அவர் கேட்கவே இல்லை. அங்கே போவாரா வருவாரா? அங்கே போகிறதே இல்லை. அங்கே வேங்காய மக்கள்கிட்ட எந்த டச்சும் வச்சுக்கிறதில்ல, போகிறதில்ல. யார் செத்தாலும் போகிறதில்ல, வந்தாலும் போகிறதில்ல, அங்கே போகிறதில்ல. ஆனால் அவர் ஹோட்டலோட சாப்பிட வரையில் எங்களுக்காக ஏற்றுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாருன்னுட்டு, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தார், யூனியனுக்கு வந்தான்னு. நீங்கள் எப்படா போகலாம், நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு, நீ எப்படி போகலாம்னு பேசினார். இப்போ இந்த மலங்கலம் அந்த பிரச்சனை சம்பந்தமாக போலீஸ் உங்களை விசாரிச்சாங்களா? ஆமாம் சார், விசாரிச்சாங்க. என்னைக்கு விசாரிச்சாங்க? ரெண்டு நாள் விசாரிச்சாங்க. விசாரிச்சாங்கன்னாக்க நான் வந்து பழைய ஆள், உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சார். சார் நான் தெரியாது, நான் வந்து ஊரை விட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு, நம்ம அந்த ஊரில் இல்லை சார். ரெண்டாவது வந்து அந்த டேங்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு அந்த காவல்துறையிட்ட நான் 2 நாள் அதான் சொன்னேன். இந்த இப்போ நம்மள்கிட்ட சொன்ன இந்த விவரங்கள்லாம் சொன்னீங்களா? இதுக்கு முன்னாடியே நடந்த பிரச்சனை என்ன தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா அதே தகவல் தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏற்கனவே அந்த ஊர் மக்களுக்கும் இவர் தலைவருக்கு இருந்த பிரச்சனை, இந்த தண்ணி பிரச்சனை, இதெல்லாம் போலீஸ்கிட்ட சொன்னீங்களா? ஆ, சொல்லிட்டேன் சார். போலீஸ்கிட்ட சொன்னீங்க? ஆமாம். அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த பைப்பை கட் பண்ணது, அதை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ஸ்டேஷனில் சொன்னேன். எல்லாத்தையும் சொன்னேன். நான் வந்து அந்த பழைய செப்பு எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம் மாதிரி புது பைப்பை நீங்கள் போடுங்க, புது பைப்பை அது தனியாக போட்டு இந்த பைப்பு தனியாக போட்டோம் அப்படின்னு அந்த அதெல்லாம் நான் மீட்டர்லாம் சொன்னேன். அந்த டேங்கு நான் இருக்க வரைக்கும் அந்த டேங்கில் வந்து தண்ணி ஏற்றுறது கிடையாது. அதுக்கு பிறகு எனக்கு பிறகு தான் அவங்க அதில் போர் போட்டு அவங்க தண்ணி ஏற்றி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் சொல்கிறது. ஆமாம், நான் வந்து இப்போ இந்த தகவல் வந்து உங்கள்கிட்ட என்ன தகவல் கொடுத்தனோ அதே தகவல் தான் நான் திருப்பி வந்து சேஷன் அந்த காவல்துறைகிட்டையும் அதான் கொடுத்தேன். சரி, நான் மாற்றி ஒன்று சொல்லலை. அவங்க என்ன விசாரணை தான் 2 நாள் கூட்டிகிட்டு போய் இந்த விசாரணை பண்ணாங்க. நான் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு இந்த இது பேப்பரை கொடுத்தாங்க, கொண்டு வந்து வச்சுருக்கேன். அம்மா, இப்போ பிடிஓகிட்ட நீங்கள் போய் இப்படி வேலையை விட்டு நீக்கினதை பற்றி புகார் கொடுக்குறீங்க, நீங்களும் அவங்க ஹஸ்பண்டு அப்புறம் அந்த வேங்கையல் மக்கள். பிடிஓ வந்து முத்தையாவை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? விசாரிச்சாங்க. விசாரிக்கையில் பிடிஓ விசாரிக்கையில் பிடிஓ கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யார் தலைவர் முத்தையா, அவன் மறந்த போட்டுருவேன் குருத மறந்த, அதனால் மக்கள் தண்ணி குடிக்காது, குடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய் பிறதை சொல்லி விட்டுட்டாரு. சொன்ன உடனே அதுக்கு பிடிஓ சொல்லியிருக்கிறாரு, நீ இப்படியெல்லாம் காரணம் காமிக்காத, அதை மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க, நீ அவருக்கு இந்த வேலையை போட்டு கொடு அப்படின்னு அவர் பிடிஓ சொன்னார். நானும் சுவாலும் போயில பிடிஓ சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர் மறந்து போட்டுருவார்னு சொல்கிறாருமா தலைவரை விசாரிக்கையில். நான் உங்கள் வீட்டுக்கார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒரு 6 மாதம் இருந்தாலும் யாரும் மோட்டர் போட முடியாது, உங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த வேலை பார்க்கலாம், எங்கே போயிட்டு வந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த வேலை, அவர் லைனில் இருக்கிறாரு, அவர் தான் இந்த பர்மனண்ட், அவர் தான் பார்க்கணும், மற்ற பேர் பார்க்கக்கூடாது அப்படின்னு பிடிஓ சொல்லிட்டாரு. உனக்கு முயற்சி பண்ணி இந்த வேலையை நான் வாங்கி தரமானு பிடிஓ ஏற்றுக்கிட்டாரு.
நாங்களும் அதை ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் போகிற இடமுறம் எங்கள் வீட்டுக்கார் மேலே பழிய சாத்துறாரு, குன்னமரத்தை போட்டுருவேன் அப்படின்னு அவன் சொன்னேன் அப்படின்னு பொய்யாவே சொல்லிவிட்டு இருக்கிறாரு முத்தையா தலைவர் பண்ணுறாரு. அதை நாங்களும் போய் கலெக்டர் அம்மாளுக்கிட்டையும் அழுதுட்டேன், வீடியோக்கும் அழுதுட்டேன். ஆர்ஆர்எஸ்ங்கிற ஒரு விளத்திப்பட்டிக்காரர் அவர் இங்கே இதாக இருக்கிறாரு அன்னவாச ஒன்றியத்தில், அவர்கிட்டையும் சொல்லி அழுதுட்டேன், அவரும் பேசிட்டார். விஆர்எஸ்ங்கிற ஒரு அவர்கிட்டையும் போய் அழுதுட்டேன், அவரும் சொல்லிட்டார். எல்லா தலைவரும் சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டார் இந்த செய்தி. அதுக்கு உருப்பாடு கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் எங்கள் சங்கத்து தலைவர்கிட்ட நான் முறையிட்டு அழுதேன், எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுங்க, நான் மண்டைக்கு ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் போய் வேறு வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். அழுகையில் அப்போ நீ கொடுத்த மனு இந்த வீடியோக்கு கொடுத்தது, அங்கே அம்மா கலெக்டர் அம்மாள்கிட்ட கொடுத்தது எல்லாம் கொண்டுகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் சராசு எடுத்து வீடியோக்கிட்டையும் பேசினா, பேசி முடிச்சுட்டு போராட்டம் அறிவிக்கிறதுக்கு நோட்டீஸு அடித்தாச்சு. அடித்து ஒரு மூணு நாள் இருக்க இந்த மனுஷ மனத்தை கொண்டே கலந்து இப்போ அந்த போராட்டத்தில் எங்களுக்கு விடிவு கிழக்காத அளவுக்கு இந்த தலைவர் பண்ணிட்டார். இப்போ உங்களையே குற்றவாளியாக, எங்களே குற்றவாளியை காக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனும் இவர் போய் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் போய் நடந்ததை சொல்லிட்டு வராரு. அங்கே ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ஊரை விட்டு கோயிலில் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காவிரி மில்லில் அந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி நாங்கள் குடியிருக்கிறோம். நாங்கள் அந்த ஊருக்கும் போகிறதும் இல்லை, இது யார் செஞ்சானு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எந்த மான விதமும் இல்லை. நான் அங்காடிக்கு மட்டும் அரிசி வாங்க போவேன், எங்கள் வீட்டுக்கார் போக மாட்டார், நான் தான் வாங்கி அறிவேன், குழந்தை மயந்துக்கு அந்த கொடுக்க சொல்வேன், யார் வார உள்ள கொடுக்க அந்த கொடுக்க சொல்வேன், இதுதான் நடக்குது, வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரே சொல்லி சொல்லி எங்கள் வீட்டுக்காரரே கூட்டி போய் விசாரணையே பண்ணுறாங்க. நாங்கள் கோயிலில் சொல்லிவிட்டு நாங்கள் வந்தவங்க அங்கே போகாதவங்க, எங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது. தெரியாமல் இருக்கையில் எங்களையே வந்து நோண்டி நோண்டி இந்த மாதிரி செய்தி கேட்டால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இந்த வந்து யார் தான் போட்டான்னு இந்த மனதா மனத்தை போட்டவர்களுக்கு சரியான உடி தண்டனை கொடுக்கணும். இந்த அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல வழியை வெட்டணும், எனக்கு இந்த வேலை வேணும். நான் கஷ்டப்பட்டு குச்சியை ஊனிக்கிட்டு போய் இந்த வேலை பார்த்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், எனக்கு இந்த வேலை வேணும், நான் இந்த வச்சுதான் போல தேன் சாப்பாட வழி இல்லை, எனக்கு இந்த இதுவும் கிடைக்கல, எனக்கு நல்ல வழியை வெட்டி எனக்கு இந்த எல்லா அமைச்சரும் கேட்டு எனக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கணும். சரிம்மா.